கோவில் மாநகரம் என்று போற்றப்படும் மதுரை மாநகரில் மத்திய அரசின் பாரம்பரிய நகர் மேம்பாடு திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளால் சுற்றுலா மற்றும் உள்ளூர் தொழில்கள் பெரும் வளர்ச்சி பெறும் என அம்மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரம்பரிய நகரங்களில் வசிப்பவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நகரத்தின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டும் வரலாற்று நினைவு சின்னங்கள் மற்றும் கட்டமைப்புகளை பாதுகாக்கவும் அரசு பாரம்பரிய நகர மேம்பாடு மற்றும் பெருக்குதல் திட்டத்தினை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பழமையும் தொன்மையும் வாய்ந்த மதுரை மாநகரில் உள்ள புராதன சின்னங்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. இதில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு முன்புள்ள புது மண்டபம், திருமலை நாயக்கர் அரண்மனை உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 3,25,00,000 ரூபாய் மதிப்பில் புல்வெளி பூங்கா, செயற்கை நீரூற்று, கற்கள் பதிக்கப்பட்ட நடைபாதைகள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்காக நவீன கழிவறைகள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. மதுரை நகரின் தொன்மைக்கும் பாரம்பரியத்திற்கும் மகுடம் சூட்டும் வகையில் மத்திய அரசு பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தி வரும் பணிகள் மூலம் மதுரையில் சுற்றுலா வளர்ச்சி அடைவதுடன் பாரம்பரிய தொழில்களும் வளம் பெறும் என மதுரை மக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். பல புராதன சின்னங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த சின்னங்களை மேம்படுத்தி நகரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு ஒரு தனி அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பின் கீழே இந்த சின்னங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அந்த சின்னங்களை மேம்படுத்த வேண்டும். ஆக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த மண்ணிற்கு வருகின்ற பொழுது சுற்றுலாத்துறை இன்னும் இன்னும் மேம்படும். அது மட்டுமல்ல, நம் கலாச்சாரத்தை அவர்கள் அறியவும் இப்படி பன்முக நோக்கிலே இந்த சுற்றுலாவை மேம்படுத்துகின்ற விதமாக மத்திய அரசு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி கொண்டே வருகிறது. இந்த நிலைப்பாட்டை எடுத்து அதற்கு ஏற்ற செயல்களை செய்து வருகின்ற அந்த அரசிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் வந்து மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக வந்து பாரம்பரிய சின்னங்களை மேம்படுத்துக்குண்டான வழிமுறைகள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பாரம்பரிய சின்னங்களை மேம்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா, நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அது மட்டும் கிடையாது, சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதுனால நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி மேம்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில்துறை நிறைய வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க.